ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சமூக நலத்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமும் எல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆட்களை இன்டர்வியூ மூலிமா, அதாவது நேரடி பணி நியமனம் மூலம்தான் தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 15,000 முதல் மேக்ஸிமம் 20,000 வரை ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் பதிவு தபாலில் தான் விண்ணப்பிக்கணும். பதிவு தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 டிசம்பர் 2022 நீங்கள் பதிவு தபால் மூலிமா விண்ணப்பித்தால் போதுமானது. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைட் டாப்பில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். அதுக்கு பழசாக ஒட்டிடாதீங்க. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கிடச்சதுன்னா அது மூலிமா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கடைசியாக 3 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனீங்க நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, அவங்களுடைய அப்பா இல்லை கணவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். டேட் மந்த் இயர்னு தனித்தனியாக ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, உங்களுடைய வயது, 1 டிசம்பர் 2022 வரைக்கும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது, உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக், நீங்கள் உங்களுடைய சொந்த மாவட்டம் எது, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஆறாவது, உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவராங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏழாவது, உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன, மறக்காமல் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி ஆர் டவுன், அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வித் பின்கோட், இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். எட்டாவது, உங்களுடைய மொபைல் நம்பர், எந்த நம்பருக்கு கூப்பிட்டா உங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்த நம்பரை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கால் பண்ணுவாங்க. ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பத்தாவது, உங்களோட ஹைட் மற்றும் வெயிட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11வது, உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் வேறு ஏதாவது படிச்சுருக்கீங்க, அதை மென்ஷன் பண்ணால் இந்த வேலை வாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா கம்பல்சரி அதை மென்ஷன் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணாமல் விடாதீங்க. 12வது, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி டிஎன்சி ஓசி இதில் எந்த கேட்டகரியோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். 13வது, ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே லாஸ்ட்டில் எண்ணில் வந்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், உங்களுடைய கையெழுத்தை மறக்காமல் போட்டு அனுப்புங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கிளியராக ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கவுன்சிலர், இதுக்கு நீ கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி கேஸ் ஒர்க்கருக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் வந்து ரிலவன்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புகளுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டுக்குமே 21 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம்,
சீனியர் கவுன்சிலர் 20,000 ரூபாயும் கேஸ் ஒர்க்கருக்கு 15,000 ரூபாயும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் அதாவது ஸ்டார்டிங் சேலரியாக வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டெல்லாம் இல்லை. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி கிளியராக படிங்க நோட்டிஃபிகேஷனை. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேன்னா கடைசி பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம காமிச்சதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணி கீழே மறக்காமல் உங்களுடைய கையெழுத்தையும் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த நார்மல் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது. ரிஜிஸ்டர் போஸ்ட் அதாவது பதிவு தபால் மூலிமா மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், திட்ட செயலாக்க பிரிவு 2, தரைத்தளம், கோட்ட அலுவலக வளாகம், புதிய கடற்கரை சாலை, காடம்பாடி, நாகப்பட்டினம், 611001 அட்ரஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்புக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2022 சாயந்தரம் 5:45 அவங்க கையில் கிடைக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்போ தான் லைனாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பை அறிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.